வணக்கம் இது பிரதான செய்தி அறிக்கை நான் மஷூர் அன்சஹான் நான் நாகரத்னம் தீபதர்ஷினி முதலில் தலைப்புச் செய்திகள் கல்கி செய் தர்மபாலரம விகாரைக்கு ஜனாதிபதி விஜயம் சமூக பொருளாதார தாக்கங்களை அளவிடக்கூடிய வழிமுறை ஒன்றுக்குள் அரசு நிர்வாக பொறிமுறையை உள்வாங்கி மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தல் நாட்டில் கோவிட் 19 நோயிலிருந்து பூர்ணமாக குணமடைந்து விடுதலையோரின் எண்ணிக்கை 2805 ஆக உயர்வு அங்குட லோக்காவின் உதவியாளர் என்று கருதப்படுவர் போலீசாருடன் இடம்பெற்ற துப்பாக்கி சமரில் பலி அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று கல்கிசை தம்மபாலராம விகாரைக்கு சென்று சங்கைக்குரிய கோட்டைகுட தம்மவாச தேரரை சந்தித்தார் ஜனாதிபதி தேரரின் சுக நலன்களை விசாரித்தார் இதனையடுத்து ஜனாதிபதி பாலியகுட வித்யாலங்கார பிரிவினாவுக்கு சென்று சங்கைக்குரிய மெலமிட்டியாவே குசலதம்ம தேரரையும் சந்தித்தார் அந்த பிரிவினா வளவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் சர்வதேச பௌத்த கருத்தரங்கு மண்டபத்தின் நிலைமை தொடர்பாக குசலதம்ம தேரரிடம் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் இந்த கட்டடத்தின் நிர்மாண பணிகளை விரைவில் பூர்த்தி செய்து தருவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார் இதனையடுத்து ஜனாதிபதி சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ர தேரரையும் சந்தித்தார் இதனையடுத்து கோட்டாவ ருக்மலே தர்ம வித்யாலோக விகாரைக்கு சென்று ஜனாதிபதி சங்கைக்குரிய ஈத்தாபாணி தம்மலங்கர தேரரையும் சந்தித்து கலந்துரையாடினார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வழங்கும் நிகழ்வொன்று குருநாக்களில் இடம்பெற்றது அகில இலங்கை பிக்குமார் சங்கத்தினரின் குன்னாகல் மாவட்ட தேசிய பிக்கு முன்னணி இதனை ஒழுங்கு செய்திருந்தது கடந்த பொதுத்தேர்தலில் குன்னாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியீட்டி பிரதமராக பதவியேற்ற மஹிந்த ராஜபக்சவை வரவேற்று ஆசீர்வாதம் வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது குன்னாகல் மாவட்ட தேசிய பிக்கு முன்னணியின் தலைவர் சங்கைக்குரிய ரக்கவே பீரத்ன தேரர் இந்த நிகழ்வின் போது ஆசீர்வாதம் வழங்கினார் பௌத்த பிக்குமார் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் சமூக பொருளாதார தாக்கங்களை அளவிடக்கூடிய வழிமுறை ஒன்றுக்குள் அரச நிர்வாக பொறிமுறையை உள்வாங்கி மேம்படுத்த வேண்டும் என்று பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளுடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் வருமானத்தை அதிகரித்தல் ஏற்றுமதியை அதிகரித்தல் போன்ற பொருளாதார சமூக அபிவிருத்தி குறிகாட்டிகளை உள்ளடக்கிய மாவட்ட பிரதேச அபிவிருத்தி திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது தரவுகள் மற்றும் தகவல்களை ஓரிடத்திலிருந்து திரட்டுவதற்கான அவசியத்தை பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் பணத்தை செலவிட்டு தயாரிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல்களை ஒரு பொது சொத்தாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவமும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது அதில் நிலவும் பல்வேறு சட்ட ரீதியான பிரச்சினைகள் சம்பந்தமாக இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தினர் தெளிவுபடுத்தியுள்ளனர் விவசாயம் மீன்பிடி சுற்றுலா ஏற்றுமதி உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகள் மூலதனம் முதலீட்டாளர்களுக்கான காணிகளை வழங்குதல் போன்றவற்றின் போது எதிர்நோக்கும் நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதன் அவசியம் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது ஏற்றுமதி துறையை மேம்படுத்துவதற்காக கவனம் செலுத்த வேண்டிய 5 துறைகள் தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டன இலங்கை நிர்வாக சேவை சங்க தலைவர் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர் நாடுபுறாக மின் துண்டிக்கப்பட்டதற்கான பொறுப்பை மின்சக்தி அமைச்சு ஏற்க வேண்டும் என்று விசாரணைக்குழு கூறினால் தான் அமைச்சு பதவியிலிருந்து உடனடியாக பதவி விலக தயாராக இருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார் அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை கருத்து வெளியிடுகையில் அமைச்சின் கடமைகளை வியாழக்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டு திங்கட்கிழமை காரியாலயத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதே திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது உடனே நான் எனது பிரத்யேக செயலாளரை அழைத்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு 9 பேர் கொண்ட குழுவை நியமிக்குமாறு கூறினேன் அந்த குழுவில் மின்சார சபை அதிகாரி ஒருவரும் அமைச்சின் அதிகாரி ஒருவரும் அங்கத்துவம் வைக்கின்றனர் ஏனைய 7 பேரும் வெளியிலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள் ஆவர் குறித்த அறிக்கை திங்கட்கிழமை மாலை கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் அந்த அறிக்கையில் திடீர் மின் துண்டிப்புக்கான காரணத்தை மின்சக்தி அமைச்சு பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் நானும் உடனடியாக பதவியிலக தராக உள்ளேன் என்று தெரிவித்தார் அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களை வரவேற்கும் விழாக்கள் நாட்டின் பல இடங்களிலும் இடம்பெற்று வருகின்றது
அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வாவை வரவேற்கும் நிகழ்வு நேற்று பரணகம பிரதேசத்தில் இடம்பெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா 19வது திருத்தச் சட்டத்தில் நாட்டிற்கு சாதகமான விடயங்களும் இருக்கின்றன, பாதகமான விடயங்களும் இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக ஆழமாக ஆராய்வதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதில் நானும் உறுப்பினராக இருக்கின்றேன். எனவே 19வது திருத்தச் சட்டம் தொடர்பாக அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறிந்து அதில் நீக்க வேண்டிய விடயங்களை நீக்கி நீக்க அவசியமற்ற விடயங்களை தொடர்ந்தும் பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். பலவெளி சாசோதன வட்டைய இது பாசே ஆசிரியர் வகக்கின மந்திரி ஒரு பத்துன மனாப கிரமே யுவாத் கிரண மதிவர் கிரமையாக அத்தியாவசியம். ஏவகேம தாதுங்கனி வியவஸ்தா சாசோதனை பிளிவந்த விவித மத மேரட்டே ஜனதா மத்திய தப்பி அரகின மேரட்டத கெலப்பின பெதும்வாதே ஜெயிட நொதபர வியவஸ்தாவாக் சகாஸ் கிரிம தமாய் அப்பே காரியமே. ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமனவை வரவேற்கும் நிகழ்வு கலந்து விந்துணுவேவ பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு அவர் கருத்து தெரிவித்த போது நாட்டில் தேசிய மருந்து உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவ மாஃபியாக்களை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்தார். வெகுஜன மற்றும் தபால் சேவை தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் உடனான பிரத்யேக நேர்காணல் இன்று இந்த செய்தி அறிக்கையை தொடர்ந்து இரவு 7:30 நேத்ரா அலைவரிசையில் ஒளிபரப்பாகும். சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜினால் தொகுத்து வழங்கப்படும் இந்த நேர்காணலானது அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்று அரசு தொலைக்காட்சி ரூபானி கூட்டு தாபனத்தின் நேத்ரா அலைவரிசையிலே கருத்துக்களை தெரிவிக்கும் முதலாவது நேர்காணல் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று புகழ்மிகு வெள்ளங்கவில ரஜமகா விகாரையில் புனித புதிய மண்டபம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. விகாரையின் வருடாந்த எசல மகா பெருகரவுக்கு இணைவாக இந்த புதிய மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. சங்கைக்குரிய இத்தாபானே தம்மலங்கார தேரர் உட்பட பிக்குமார்கள் இதில் பங்கேற்றனர். அமைச்சர் காமினி லோகுகே, திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். வெள்ளம்வில தம்மரத்ன தேரரின் ஆலோசனைகளுக்கு அமைய நிதி அன்பளிப்பில் இந்த புனித மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. நாடு பூராக நிலவும் காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தாம் விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன குறிப்பிடுகின்றார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கருத்து தெரிவிக்கையில் மக்கள் தற்போது காணி தொடர்பான பல பிரச்சினைகளுக்கு முன்கொடுத்துள்ளனர். இவற்றை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக மகாவலி காணி தொடர்பான பிரச்சினையும் மக்கள் எதிர்கொள்கின்றனர். அதற்கான தீர்வையும் பெற்றுக் கொடுக்க தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார். அங்குடி லோக்காவின் உதவியாளர் என்று கருதப்படும் சமிந்த எதிரி சூரிய இன்று போலீசாருடன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சமரில் உயிரிழந்துள்ளார். சமிந்த என்ற இந்த பாதாள கோஷ்டி நபர் பலியகுட போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடுத்து அண்மையில் கைது செய்யப்பட்டார். கலனி உள்ள பிரதேசத்தில் அவர் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்களை மீட்க சென்ற போது இந்த துப்பாக்கிச் சமர் இடம்பெற்றுள்ளது. போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரிடமிருந்து பறிப்பதற்கு சமிந்த முயன்ற போது மற்றொரு போலீஸ் உத்தியோகஸ்தர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தார். காம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சமிந்த உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் போலீசார் ஒருவர் காயமடைந்து சிகிச்சை பெறுகிறார். காம்பகா மால்வத்து ஹிரிபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த சமிந்த என்று அழைக்கப்படும் சமியா கடுவெல நீதிமன்ற வளைவில் வைத்து சமய என்பவர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டவர் ஆவார். களுத்துறை சிறைச்சாலை பஸ் வண்டி மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலும் இவருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தலைமையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. பாதாள உலக கோஷ்டியினரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் தீவிரப்படுத்துவதாக சிரேஷ்ட போலீஸ் பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறையில் புதிதாக நிர்வகிக்கப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு நிலையத்தை பார்வையிட சென்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸினால் எமது நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளது. கடைசியாக உயிரிழந்த பெண்ணின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றன.
அங்குட தேசிய தொற்றுநோய் பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த இந்த பெண்ணின் வயது 47 ஆகும். மாரடைப்பின் காரணமாக இவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பெண் கடந்த 20 இந்தியாவிலிருந்து இலங்கை வந்தார். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் இறுதி கோவிட் மரணம் கடந்த ஜூன் மாதம் 1 பதிவு செய்யப்பட்டது. 81 பின்னர் இந்த பெண்ணின் மரணம் இடம்பெற்றுள்ளது. கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுள் இதுவரை 2805 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 137 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் நோயாளர்கள் 6 பேர் நேற்று என காணப்பட்டனர். இவர்களுள் 2 பேர் குவைத்திலிருந்து வந்தவர்கள். மேலும் இருவர் இந்தியாவிலிருந்து வந்திருந்தனர். அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து மேலும் இருவர் வந்திருந்தனர். இக்கடுவ தொடர்ந்து மீனவ துறைமுக பிரதேசத்தில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இக்கடுவு சுகாதார மருத்துவ அலுவலகம் இதனை மேற்கொண்டது. நாட்டில் இதுவரை 2907 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நேற்று 1710 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கோவிட் 19 காரணமாக தாயகம் வர முடியாமல் ஆஸ்திரேலியாவில் இருந்த இலங்கையர்கள் 239 பேர் நாடு திரும்பியுள்ளனர். மத்தள சர்வதேச விமான நிலையத்தினூடாக இவர்கள் வந்தனர். விமான நிலையத்தில் இவர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் இவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளிநாடுகளிலிருந்து மற்றும் ஒரு குழுவினர் இன்று தாயகம் வந்துள்ளனர். கென்யாவிலிருந்து 110 பேரும், சீஷன்ஸிலிருந்து 45 பேரும், துபாயிலிருந்து 31 பேரும், கட்டாரிலிருந்து 19 பேரும் வந்துள்ளனர். இவர்களுக்கு விமான நிலையத்தில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய அரசாங்கம் உள்நாட்டு கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளினால் பேட்டிக் தொழில்துறைக்கும் சிறந்த எதிர்காலம் பிறந்துள்ளதாக அதில் ஈடுபடும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பேட்டிக் தொழில்துறைக்கு நீண்டகால வரலாறு உள்ளது. உள்நாட்டு மூலப்பொருட்களை பயன்படுத்தி பல வர்ணங்களில் பேட்டிக் ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன. எகிப்து, ஜாவா போன்ற நாடுகளிலிருந்து இந்த பேட்டிக்களை எமக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது. ஒல்லாந்தரின் வருகையை அடுத்து இலங்கையில் பேட்டிக் உற்பத்தி பெரும் முன்னேற்றத்தை கண்டது. 80-90 ஆண்டுகள் இலங்கையில் பேட்டிக் உற்பத்தி துறையில் பொற்காலமாக கருதப்படுகிறது. எனினும் வெளிநாடுகளிலிருந்து இவை இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சங்கைக்குரிய அதுல்ய ரத்னதேரர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் வழங்குவதை தட்டி கழித்து வருவதாக அப்பே ஜனபல கட்சியின் செயலாளர் நாயகம் சங்கைக்குரிய ஹூனுபிடியே சந்திரசிறி தேரர் தெரிவித்துள்ளார். செயலாளர் நாயகம் ஹூனுபிடியே சந்திரசிறி தேரர் கடத்தல் விவகாரம் தொடர்பாக கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அலுவலகத்திற்கு வந்தபோது அவர் இதனை குறிப்பிட்டார். அப்பே ஜனபல கட்சியின் செயலாளர் நாயகம் சங்கைக்குரிய விமலதீச தேரரை கடத்தி சென்றமை தொடர்பாக நேரில் கண்ட சாட்சியாக பிரதி போலீஸ்மா அதிபர் அலுவலகத்தில் சந்திரசிறி தேரர் தனது வாக்குமூலத்தை வழங்கினார். வாக்குமூலம் பெற சங்கைக்குரிய அத்துரளிய ரத்ன தேரருக்கு வருமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் இன்று வரவில்லை. பேராதனை பல்கலைக்கழக நூலகத்தின் 100 வருட நிறைவையொட்டி கண்டி பிரதேச ஊடகவியலாளர்களுக்கு நூலகம் செல்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. இலங்கையின் புராதன பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பேராதனை பல்கலைக்கழக நூலகத்தில் 100 வருடத்துக்கு முற்பட்ட புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களின் பெருமதியை உலகிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் கண்டி பிரதேச ஊடகவியலாளர்களுக்கு நூலகத்தை தரிசிப்பதற்கான அனுமதி பத்திரம் வழங்குமாறு பல்கலைக்கழகத்தின் தற்போதைய உபவேந்தர் உபுல் பி திசாநாயக்கனால் வழங்கப்பட்ட அறிவுரையைத் தொடர்ந்து பல்கலைக்கழக நூலகர் பேராசிரியர் ஆர் மகேஸ்வரன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். நூலகம் செல்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான ஊடகவியலாளர்களின் சுயவிவரக் கோரிக்கைகள் சேகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் 100,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மருதமுனை கடற்கரை வீதியை செப்பனிடும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மருதமுனை பெரிய நிலாவணி முஸ்லிம் பிரிவு முதல் பாண்டிருப்பு முஸ்லிம் பிரிவுக்குட்பட்ட வீதியை இவ்வாறு செப்பனிடப்பட உள்ளது. பிரதமரின் நேரடி வேலை திட்டத்தின் கீழ் வீதி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் இவ்வேலை திட்டத்திற்கு பிரதேச மக்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
அரசாங்க திணைக்களங்களுக்கான காணிகள் அரசாங்கத்தினால் பகிர்ந்தளிக்கப்பட்டது. காரதீவு பிரதேசத்தில் தற்காலிக கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆயுர்வேத மத்திய மருந்தகத்திற்கு நிரந்தர கட்டடம் ஒன்றின் தேவை கடுமையாக உணரப்பட்டு வந்தது. எனவே குறித்த கட்டடத்தை அமைப்பதற்கு காரதீவு ஏழாம் பிரிவு குழவழி வீட்டுத் திட்டத்தில் உள்ள அரச காணி பிரதேச செயலாளர் சிவஞானம் ஜெகராஜன் அவர்களால் கிழக்கு மாகாண ஆயுர்வேத சுதேச வைத்தியத்துறை ஆணையாளர் டாக்டர் திருமதி ஆர் ஸ்ரீதரம் உத்தியபூர்வமாக கடந்த 21ஆம் தேதி கையளிக்கப்பட்டது. வவுனியாவில் மேற்கொள்ளப்பட்ட கத்தரி பயிற்சிகை நோய் தாக்கங்களுக்கு உட்பட்டுள்ளதால் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பிரதேசத்தில் சுமார் 3000 ஏக்கருக்கு அதிகமாக மேற்கொள்ளப்பட்ட நிலப்பகுதியில் கத்தரி செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது கத்தரி செடிகள், இலைகள் மற்றும் காய்கள் என்பவற்றில் புழுக்களால் சேதம் ஏற்பட்டுள்ளன. இதனால் கத்தரி செய்கையை மேற்கொள்ளும் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு புனித இஞ்ஞாசியார் ஆலய 104வது கொடியேற்ற வருடாந்த திருவிழா நேற்று இடம்பெற்றது. இவ்வாலயத்தின் 104வது வருடாந்த திருவிழாவானது நேற்று மாலை 5:30 பங்குத்தந்தை அருட்பணி சுவக்சின் ரோஷான் அடிகளார் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. முதல் நாள் திருப்பலியினை மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் ஜோசன் பொன்னையா ஆண்டகை ஒப்புக் கொடுத்தலுடன் 38 சிறுவர்களுக்கு ஆயரினால் முதல் நன்மை உறுதி பூசுதல் என்னும் அருட்சாசனங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்ந்து 8 தினமும் மாலை 5:30 திருசப மாலையும் பிரார்த்தனையும் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை காலை 6:30 திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு மாலை 5:30 நட்கருணை ஆராதனையும் ஆசிர்வாதமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது உற்பத்திகளை உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்து விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்து தருமாறு மாசி உற்பத்தியாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடாவில்ல கொட்டைக்கோட தேவேந்திரமுனை ஆகிய பிரதேச மீனவர்கள் மாசி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து மாசு இறக்குமதி செய்யப்படுவதனால் தமது உற்பத்திகளை நியாயமான முறையில் விற்பனை செய்ய முடியாதிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இடைத்தரகர்கள் பெருமளவு லாபத்தை ஈட்டுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிலர் மொத்தமாக மாசியை தம்மிடமிருந்து கொள்வனவு செய்த போதிலும் தமக்குரிய பணத்தை உரிய நேரத்தில் தருவதில்லை என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். வாலிச்சென்னை போலீஸ் பிரிவில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாலிச்சென்னை போலீஸ் பிரிவில் பொண்ணுகள் சென்னை மற்றும் புலிப்பாய்ந்தகல் பிரதேசத்தில் உள்ள ஆற்றில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வருவதாக வாலிச்சென்னை விசேட அதிரடி பிரிவினருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து குறித்த பகுதியில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 3 உளவு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வாலிச்சென்னை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெருமுன தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விளையாட்டுச் செய்தி. பாடசாலை விளையாட்டுத்துறையின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கி செயற்படுவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அமைச்சர் நாமல் ராஜபக்சே தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் பாடசாலை விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. இதற்கான தீர்மானத்தை விளையாட்டு சபையானது மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக கிராமப்புற பாடசாலைகளின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த உள்ளோம். இதனையடுத்து கிராமப்புற விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படும். விளையாட்டுத்துறையில் முன்னணி வகிக்கும் துறையாக பாடசாலைகளை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளோம். விளையாட்டு வீரர்கள் தமது துறையில் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்தவர்களாக விளங்குதல் வேண்டும். தாய்நாட்டின் கௌரவத்தை மேலும் பாதுகாக்கும் வகையில் அனைத்து துறைகளிலும் அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சாராம்சம். கல்கிசை தர்மபாலராம விகாரைக்கு ஜனாதிபதி விஜயம். சமூக பொருளாதார தாக்கங்களை அளவிடக்கூடிய வழிமுறை ஒன்றுக்குள் அரச நிர்வாக பொறிமுறையை உள்வாங்கி மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தல். நாட்டில் COVID-19 நோயிலிருந்து பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியோரின் எண்ணிக்கை 2105 உயர்வு. அங்குட லோக்காவின் உதவியாளர் என்று கருதப்படுபவர் போலீசாருடன் இடம்பெற்ற துப்பாக்கி சமரில் தலி. இந்தியாவில் COVID-19 நோயாளர்களின் எண்ணிக்கை 30 தாண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல். இத்துடன் நமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.